நம்ம கிராமத்துல பாசனத்துக்கு கால்வாய் விட்டுருக்காங்கல்ல அத நீ தான் திறந்து வைக்கணும்னு ஆசை பண்றாங்க இத உனக்கு செய்ற மரியாதையா அவங்க நினைக்கறாங்க அம்மா நீங்க மாட்டேன்னு சொல்லிடாதீங்க இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க தாய் மாதிரி இந்த நல்ல காரியத்தை நீங்க தான் செஞ்சு வைக்கணும் என்னம்மா இவ்வளவு கேக்குறாங்க சரின்னு சொல்லுமா சொல்லுமா நடந்து வரலாமா ஏன் பார்வதி பித்தளை குடமாயிரு
மரியாத ஊர்ல உள்ளவங்க நிலமெல்லாம் இவங்கிட்ட தான் அடமான இருக்கு. வட்டிக்கடை நடத்துறான் லட்சுமி. சாக்கடை நம்ம ஊர் எல்லையில ஓடல, இவன் மனசுலதான் ஓடுது. நாசமா போறவன். இனிமே காலையில இருந்து சொன்ன நீ என் கூட காட்டிக்கோ. வந்தி நாக்க கிச்சுக்கு சொந்தாம்பா. நல்லா இருக்கு. நீங்க சொல்றது காலையிலேயே நான் உங்க கூட வந்துட்டேன். வீட்டுல வேலை செய்யறாரு, சாப்பாடு கொண்டு வருதாரு. கழுத, நீ பக்கத்துல இருக்கும் போது சாப்பாடு எதுக்கு? சரி சரி சாப்பிடுங்க. இனிமே நீ எந்த வீட்டு வேலையும் செய்யக்கூடாது. கல்யாணம் ஆன ஒரு வருஷத்துக்காவது பொஞ்சாதி ஜிலு ஜிலுன்னு இருந்தாதான அப்புறம் நமக்கும் ஜிலு ஜிலுன்னு இருக்கும். அச்சோ, கொஞ்சம் தள்ளி உட்காருங்களேன், யாராவது பாக்க போறாங்க. பெரிய லொல்லுடா. வீட்டுல இருந்த அம்மா லொல்லு, வெளியே வந்தா வேடிக்கை பாக்குறவங்க லொல்லு, இன்னும் கொஞ்ச நாள் போனா குழந்தைங்க லொல்லு. ஏ, உங்களுக்கு குழந்தை பிடிக்காதா? யார் சொன்னா? எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, நமக்கு ஒரே சமயத்துல மூணு குழந்தை பிறக்க போகுது. ஒரே தட்டு மூணு பசங்கள் பெரியவராகி என்ன உட்காரவே முடியலையா உன்னால? உடம்பே வலியா என்ன? வீக்கங்கிருக்கு யாருக்கு? எனக்கா? அடப்பாவி, அவனுக்கு இல்லடா வீங்கணும். என்னென்ன உளறீங்க? அடி, புள்ள இல்லன்னு அவ கர்ப்பம் ஆகணும்னு நான் ஆசை மரத்தை சுட்டுக்கிட்டு இருக்கேன்டா. இத பாரு சிங்காரம், போன மாசம் பார்வதி பாந்தி எடுத்தா, அதுல இருந்து சீக்கிரம் உண்டாயிடுவான்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி முடியும்னு? என்னமோ நீ உண்டாகிற மாதிரி சொல்றிய. அவ என் பக்திய பாத்துட்டு நான் திடுக்குன்னு பெப்பேன்னு அவளே சொல்லிருக்காடா. திடுக்குன்னு பெக்கறதெல்லாம் புராணத்துல தேவரானதான் முடியும். அட பூதேவி, அவளும் தேவர்தான்டா. அவங்க அப்பே கற்பையா தேவை. பெப்பா பாரு. என்னங்க பாத்தீங்களா? சிங்காரம் பாத்தியாரா? நான் சொன்னேன் திடுக்குன்னு. பார்வதி அசையாத, அசையாத.
கனவு நிறைவேறி போச்சு. அண்ணி பாவி போபடி இடிச்சாலே சேர்த்து வச்சு சேதமாயிடும். என்னங்க இது பூர்வ ஜென்ம புண்ணியங்க. இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குதுடா சுப்பாவா. சத்தியம் இருந்து சத்தியம் இருந்து வேண்டாத தெய்வத்தை எல்லாம் வேண்டி வழியில இருக்கிற மயில்கள் எல்லாம் சாமியார் நினைச்சு கும்பிட்டு அடாத என்ன நிக்காத சாய் சாயிரதா நாயா சாயனா நீ தாய் தாயா என்ன தாய் நீதான் திடுக்குன்னு பெப்பேன்னு சொன்னிய சோந்துகிட்டு வந்திருக்கிறிய போய்க்கிறி போய வயிற்றுல இருக்கிறது ஆனா பொண்ணா பொட்டளம் பொட்டளம் இதுக்கா இந்த ஆட்டம் பின்ன உங்களுக்கு வாக்கப்பட்டு நீ எதையாவது வயிற்றுல கட்டிக்கிட்டு தான் வந்து தாயின்னு நிக்கணும் அந்த பாக்கியம் இந்த ஜென்மத்துல எனக்கு ஏது அது கிடக்குதுங்க நம்ம மாணிக்கனுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கீங்க ஆமா ஆம்பளை பிள்ளையா ஆமா அன்னாரோ பாயசம் வைக்கலான்னு பருப்பு வெல்லம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் வை 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 பார்வதி அரசவரத்தை சுத்தி நமக்கு தான் புள்ள பிற காட்டாலும் அடுத்தவங்க புள்ளைய கொண்டாடினா நமக்கு புண்ணியாட்டி ஆமாங்க எல்லாரும் நல்லா பந்து போட்டு ஓடியா புடா दान அவருக்கு பய பறந்திருக்கான் அந்த சந்தோஷத்துல வாரி வாரி குடுக்குறான் அவன் பங்க எல்லாத்தையும் குடுக்கட்டும் வேண்டாம் இல்ல பொன்னம்மா என் பங்கு சேர்த்து இல்ல குடுக்குறான் உன் பங்கா என்ன சொல்ற இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டா எப்படி பொன்னம்மா உன் நிறத்து விளைச்சல்ல நாலுல மூணு பங்கு என்னது இல்ல மூணு பங்கு ஒண்ணுதான் ஆமா ஏன் போய் சொல்றேன் மூணு பங்கு எங்களுது ஒரு பங்கு தான் ஒண்ணது என் கை நாட்டு வாங்குறப்ப அப்படிதான் சொன்னேன் ஐயோ சத்தியமான அப்படி சொல்லவே இல்ல நால மூணு பங்கு என்னதுடா சொன்னே அட பாவி நீ நல்லா இருப்பியா மாணிக்கம் டே மாணிக்கம் என்னமா நான் சொல்றது கேட்டியா என்ன சொல்ற மூணு பங்கு இந்த இருக்கா மூணு பங்கு நமக்கா என்னது டேய் ஐயோ என்ன உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு பஞ்சாயத்துல பேசிக்கிறேன் அங்க வாங்க ஒரு கை பாக்குறேன் டேய் வாடா ஆத்தியாரே இந்த அம்மாவுக்கு சந்தேகமான இடத்தை பத்திரத்துல இருந்து படிச்சு காட்டியா அப்புறம் இன்னொரு விஷயம் எல்லாம் ஞாபகத்துல வெச்சுக்கங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா சமயத்துல பணத்தை கொடுத்து உதவுறது நான் தான் நான் சொல்ல மாட்டேன் பரமசிவன் சொல்லுவான் என்ன பரமசிவன் கேக்குறாங்களே சொல்ல ஐயா பாஸ்ட வந்தாங்க ஆனா கொடுத்த பணத்தை கொடுமைப்படுத்தி திருப்பி வாங்கிடுவாருங்க அதை யாரும் கூட கேட்டது பரியா நான் உங்களிடம் வாங்கிய அசல் தொகை ரூபாய் ஆயிரத்தை திருப்பி கொடுக்கும் வரையில் எனது நிலத்தில் விளையும் மகசூலில் இருந்து நான்கில் மூன்று பங்கை வட்டியாக கொடுக்கிறேன் கேட்டீங்களா ஐயா பொன்னம்மா சத்தியமா சொல்லு இது உன் கைரேகை இல்லைன்னு கைரேகை என்னதான் ஆனா பத்தத்துல என்ன தில்லு முள்ளு பண்ணிருக்கேன்னு யாருக்கு தெரியும் எனக்கு வார்த்தை ஒண்ணுதாயா தெரியும் நீ அன்னைக்கு சொல்லல வாங்கின படத்துக்கு வட்டியா விளைச்சல்ல இருந்து நாலு ஒரு பங்கு குடுத்துட்டேன்னு இந்த வயசுல இப்படி போய் சொன்னா எப்படிமா ஐயா பெரியவங்களே இந்த அம்மா வயச பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்லல பணம்னு கேட்டான் இந்தா நீ எடுத்து கொடுத்தேன் யார் சொல்றத நம்புறது என்ன முடிவெடுக்கிறது நீங்க தீர்மானிக்க வேண்டிய விஷயம் ஆனா ஒண்ணு சொல்றேன் என் பக்கம் தீர்ப்பு வழங்கல நான் கோர்ட்டுக்கே போயிடுவேன் ஆமா கோர்ட்டா இவங்களை எல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா அவங்க அவங்க வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க இவங்க சொல்றதா முடிவா ஒத்துக்கணும் பத்திரத்துல உள்ளபடி கொடுத்துட வேண்டியதா என்ன சொல்றீங்க கொடுத்துட வேண்டியதா நீங்க என்ன சொல்றீங்க ஆமாமா கொடுத்துட வேண்டியதா கடலுக்கா வாங்கி தர சொன்ன அவ வாங்கி தரல போனா போகுது பாவம் சரி குடு என்னடா இது என் பங்க இன்னும் வந்து சேரல அதுக்குள்ள தான தர்மம் பண்ண ஆரம்பிச்சீங்க கொட்டுங்கடா கொட்டாதீங்க அப்ப எட்டடி பாஞ்சானா பயம் பதினாறு அடி பாயமா போல் இருக்க சுட்டு பயிர இதுல பெரும் பங்கு என்னதுடா உனக்கு எப்படி பங்கு இருக்கு உழுதியா ஆஹா எனக்கு எப்படி பங்குன்னு உங்க அப்பா கிட்ட போய் கேளு அவன் சொல்லுவான் இங்க வாயே இங்க வாயே நீ குறும்புக்கார நான் வர மாட்டேன் மாமா
ஏமா இங்க வாயே என்ன நீ ஒரு திருட டேய் என்ன சொன்னே திருடா ஆமா நீ ஒரு திருட கொள்ளைக்காரன் கேரே இன்னொரு தடவை அப்படி சொன்னே நான் ரொம்ப பொல்லாதவன் ஆயிடுவேன் ஆமா அத்தை ராஜு பாருங்க குறும பண்ணிட்டு இருக்கா மாங்கலிகத்துக்கிட்ட தானே நல்லா பண்ணட்டும் மணிகா உன் புள்ள ராஜு கொஞ்சம் கண்டிச்சு வை என்ன நிற கட்டியாலும் அடிப்பேன்னு சொல்றான் பாட்டி போய் சொல்லுது பா பாட்டி போய் சொல்லுது நான் ராமன் தான் அடிப்பேன்னு சொன்னேன் அவன் என்ன திருடன்னு சொன்னான் நான் சொல்லலப்பா அவன் தான் என்ன வெள்ளத்துல சொன்னான் டேய் நான் சொன்னேன் சரியான குட்டிச்சாத்தா நீ குட்டிச்சாத்தா உங்க அப்பா குட்டிச்சாத்தா பல்ல உடைப்பேன் அரஞ்சய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் விளக்கேல் லக்ஷ்மி சொன்னபடியே ராஜுவை பள்ளிக்கூடத்து கூட்டிட்டு வந்துட்டியே பாத்தியாரியா பள்ளிக்கூடத்துல படிச்சாதான் குழந்தைங்களுக்கு நல்ல குணம் வரும்னு சொல்றாங்க நீங்க தான் இவனை எப்படியாவது திருத்தி நல்லவனாக்கணும் நீ ஒன்னும் கவலைப்படாத லட்சுமி எங்கிட்ட விட்டுட்டல பாரு ரெண்டே நாள்ல அவனை சரி பண்ணிடுறேன் அது உங்களால முடியாதுங்க இது சரியான குட்டிச்சாத்தான் இவன் என்ன இவனை விட பெரிய பெரிய குட்டிச்சாத்தான எல்லாம் நான் படிய வச்சிருக்கேன் பாரு ஒரு வாரம் கழிச்சு பய எப்படி மாறி இருக்கான்னு எலை அந்த பசங்களோட போய் உட்கார்றா ஒழுங்கா இல்ல உத பிச்சு போடுவேன் பிச்சு போ பாத்தியாரையா ராஜு ரொம்ப சின்ன பிள்ளை அவன் அதிகமா அடிக்காம அடிச்சாதான் பய உருப்பிடுவான் சின்ன வயசுல ஏ வாத்தியாரு கிட்ட நான் எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா நீ கவலைப்படாம போம்மா நான் பாத்துக்கிறேன் ரொம்ப சிரிக்கிறாரு நல்லதுக்கே இல்ல என்னடா அப்படி பாக்குற போய் பசங்களோட உட்கார்ந்து படி போட டேய் நிறுத்துற போடா இடத்துக்கு டேய் உன உட்கார்ந்து படின்னு சொன்னேன்ல போட போய் உட்கார்ந்து படிட எனக்கு எல்லாம் தெரியும் என்னடா தெரியும் இத புடிங்க சொல்றேன் இதுக்கு பேரு தான் எல்லாம் தெரியுமா பார்வதி சொன்ன மாதிரி இவன் சரியான குட்டிச்சாத்தான் தான் எல நீ மட்டும் ஒழுங்கா படிக்கல உன்னை தோப்பு கர்ணம் போட வைப்பேன் வாத்தியாரே நீங்க ஒழுங்கா சொல்லி தரல உங்களை தோப்பு கர்ணம் போட வைப்பேன் என்னடா சொன்ன என்னையே தோப்பு கரணம் போட வைப்பியா ஒன்னிருக்கீங்க ராத்திரி பூரா நீ இப்படியே இரு எவ்வளவு தைரியம் இருந்தா பாத்தியார கல்லால் அடிப்ப லட்சுமி இவனுக்கு சோறு தண்ணி எதுவும் கொடுக்காத கொடுத்த அப்புறம் என்ன கேட்ட கோவரும் பாத்துக்கான் வயிறு வெடிக்க போகுது என்ன சொன்னாலும் நடக்காது உன்னை அவுத்து விட மாட்டேன் உனக்கு சோறும் போட மாட்டேன் நீ போடலன்னா போ எங்க அம்மா போடும் உங்க அம்மா போடும் லட்சுமி தப்பி தவறி உனக்கு சோறு போட்ட அவனை கட்டி போட்ட மாதிரி உன்னையும் கட்டி போட்டுருவேன் ஆமா அம்மா போடுவாளா அம்மா போடுவாள அம்மா அம்மா பாட்டி போயிடுச்சு பசிக்குது சீக்கிரமா கொண்டுடுவா
மதியம் காலிலிருந்து சாப்பிடுறேன். இனி இப்பா இருக்குல்ல? ஆமா, உன் பேர் என்ன? ராஜு. எனக்கு கொஞ்சம் தாயே. நான் தரமாட்டேன். சரி, தர வேண்டாம். உன் பேர் என்ன? ராணி. ராணி, அதோ பறக்குது பாரு. ஐயோ, கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். நாகலிங்கம், ஏன் இப்படி புள்ளை போட்டு வரட்ட? புள்ளையா இது? கூட்டி சாத்தா. பாவம், சின்ன குழந்தை, வாய் கட்டத புடிங்கிட்டு ஓடா. கோட்டா கொண்டாடா, கொண்டாடா. இந்த இவனு சின்ன பையன் தானே, இவன் கையில கொஞ்சம் கூட. இந்த இந்த உனக்கு கொஞ்சம். எனக்கு வேண்டாம், கொஞ்சம் நவரு. நாகலிங்கம், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன பண்ணமா? என்ன விஷயம்? நாகலிங்கம், உனக்குதான் தெரியுமே, அறுவடைக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்குது. வீட்டுல இருந்த நெல்லெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஒரு மூட்டை நெல்லு கூட உங்ககிட்ட சொல்றதுல என்ன? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்ல. உடனே நாகலிங்க ஞாபகம் வந்துடுச்சு. நான் தான் ஒருத்தர் இருக்கிறேன் ஊர்ல, எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு. சேச்சா, அதந்தா அழியே முடிஞ்சிடுவாங்க போல இருக்கு. ஏன் பண்ணமா? தெரியாம தான் கேக்குறேன். இதுவரைக்கும் வாங்குறேன், அத பத்தி ஒரு வார்த்தை சொன்னியா? எப்ப திருப்பி கொடுக்க போறேன்? அதான் அறுவடை செய்யற தானே, முக்கா பங்கு வாங்கிக்கிறிய. பொன்னம்மா, அது நான் கொடுத்த பணத்துக்கு வட்டி, அசல் அப்படியே இருக்குத. அத எப்ப திருப்பி கொடுக்க போறேன்? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. குழந்தைங்க எல்லாம் பட்டினியா கிடக்குதுன்னுதான் மறுபடியும் உங்ககிட்டயே கேட்க வந்தேன். இப்படி சொல்லி சொல்லிய நல்ல மனச உரிக்கிறீங்க. சரி சரி, அடகு வைக்க என்ன கொண்டு வந்திருக்கிற? அடகு வைக்கவா? நாகலிக்கா, என் வார்த்தை ஒண்ணு போறாது. அதுக்கு இல்ல பொன்னம்மா, ஒருபடி அரைப்படி என்ன உன் வார்த்தை கூட தேவையில்லை. நீ கேட்கறது ஒரு மூட்டையாச்சே. உனக்கே தெரியும் என் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல்னு. இதுல போய் வார்த்தை கிட்டேன்னா இதப்பா, என் ஒரே பொண்ணு, இல்லாத பொண்ணு, அதோட பிற்காலத்துக்கு ரெண்டு காசு சேர்த்து வைக்க வேண்டாம். ஆமா, உன் மருமக நகையெல்லாம் இருக்குமே. ஜாக்கிரத, இன்னொரு தடவை என் மருமக நகை பத்தி பேசாத. சரி, பேசல. வீட்டுல பாத்திரம் பண்ண இருக்குமே, அத கொடு. பாத்திரமா? குடுக்கறேன். ஏ ராஜி, வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லி பாத்திரங்கள் எல்லாம் கொண்டாந்து இந்த தோலையில போடு. பாத்திரம் எதுக்கு பாட்டி? என் கையாலேயே போடுறேன். ராஜி, நான் குடுக்க மாட்டேன், நான் குடுக்க மாட்டேன். இது என் தட்டு, நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். அம்மா, அவனுக்கு நம்ம வீட்டு பாத்திரம் எல்லாம் வேணுமா? அப்பதான் அரிசி கொடுப்பானா? ராஜி, கொடுத்துடுப்பா. நான் கொடுக்க மாட்டேன், இது என் தட்டு. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. நான் கொடுக்க மாட்டேன். சரி, நீ கொடுக்க வேண்டாம். நம்ம இந்த பாத்திரம் எல்லாம் கொடுக்கலன்னா நாகலிங்க நமக்கு அரிசி கொடுக்க மாட்டான். அப்போ நீ, ராமு, அப்பா, பாட்டி எல்லாரும் பட்டினியா இருக்கணும். நீ கூட வாமா. அப்படின்னா வேண்டாம், அவனுக்கே கொடுத்துடு. சாப்பிட வாங்க. எனக்கு வேண்டாம். நேரம் ஆயிடுச்சுன்னு கோவங்களா? வெறகு கொஞ்சம் ஈரமா இருந்தது, அதை பத்த வச்சு சமையல் செய்யறதுக்குள்ள. ஏன் போய் சொல்ற? வீட்டுலதான் ஒரு மணி அரிசி இல்லையே, நீ எப்படி சமைச்சிருப்ப? எங்கேயாவது போய் பிச்சை எடுத்துட்டு வந்துருக்கு. இல்லங்க, ஆண்ட வந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போகல. கூடிய சீக்கிரம் கொண்டுட்டு போயிடுவாங்கறியா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, சாப்பிடுங்க. என்ன, சோறு சட்டியில வர ஆரம்பிச்சிருச்சு. மாத்திரமெல்லாம் எங்க? நாகலிங்க வீட்டுலயா? என்னங்க, நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? என்ன? நமக்கு சொந்தமா கொஞ்சம் தரிசு பூமி இருக்கு, அதை கொத்தி உழுது விளைச்சல் நிலமாக்கினா என்ன? ஏச்சே, உனக்கு என்ன பைத்தியமா? அது ஒரே கட்டம் தர, கொத்துனா பாறாங்கல்ல தான் வரும். முயற்சி பண்ணிதான் பாப்போமே.
வந்து ராஜா பா பா ஹை 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 டா 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 ஹே 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 ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற? அந்த ராமலிங்கத்தை பழக்கிக்கிட்டு நாம வாழ முடியாது. அவனுக்கு கடவுள் இல்ல, நம்மள வாழ வைக்கும். கடவுளோ இல்லையோ, அவன் நம்பித்தார நாம வாழ்றோம். இன்னொரு மாடு வாங்க உன் கையில பணம் வச்சிருக்கியா? அவங்கிட்ட தானே போய் கேட்கணும். உனக்கு இல்ல, நீயா போய் கேட்க போற? நான் தானே போய் கேட்கணும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட போய் கேட்க சொல்றேன்? தேவையில்லை, இது வரைக்கும் வாங்கினது போதும். எந்த நேரத்தில் அவங்கிட்ட கடன் பட்டமோ அன்னையில இருந்து இந்த வீட்டுல நிம்மதி இல்லாம போச்சு. மேல மேல அவங்கிட்ட வாங்கணும். மாடு போன மாதிரி நாமளும் ஒவ்வொருத்தரா மேல போக வேண்டியது. அத்தனை நேரத்தை நம்ம உளராதே. அவன் இல்லைன்னா நாம இல்ல. நல்லா நினைவு வச்சுக்கோ. இப்ப நீ சாப்பிடுற சாப்பாடு அது கூட அவன் கொடுத்தது தான். அந்த சாப்பாட்டை திங்கிறத விட பட்டி கிடக்கலாம். அந்த போட்டு ஒரு பொறுக்க கூட யாரு? இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல மாடா வாங்கிட்டு வந்து
மாணிக்கா மாடுங்களுக்கே அப்பா இந்த தண்ணிய காட்டுற
நல்லதனியில காட்டணும். மாயாண்டி பாடுங்களே, நம்ம குட்டைக்கு ஓட்டிட்டு போ. பாவம், நல்லதனியாவது குடிக்கட்டும். தகலிங்க என் மாட்டுகளை கொண்டுட்டு போயிடாத. ஏப்பா கொண்டு போக கூடாது? இல்ல தெரியாமதான் கேக்குறேன். இந்த மாடுகளை வச்சுட்டு நீ என்ன செய்ய போற? எப்படியும் நாளைக்கு பஞ்சாயத்துல உன் நிறத்தை எல்லாம் எனக்கு உரிமையாக்க போறாங்க. நல்லா இருக்க மாட்டேன் நாகலிங்கம், நல்லா இருக்க மாட்டேன். சின்ன சின்ன குழந்தைங்க அதுங்க வயிற்று அழிச்சிடாது. எனக்கு கையில்ல, கையில்ல வெக்க அதுவும் இல்ல. பிள்ளைங்க எல்லாம் பட்டினி கிடக்குது. நீ பொண்டாட்டி கையால நல்லா தின்னுகிட்டு உடம்ப வளர்த்து வச்சிருக்கிற மானம் கட்ட குழப்பு. நாகலிங்கம் மரியாதையா பேசு. உனக்கு என்னப்பா மரியாதை வேண்டியிருக்கு? இங்க பாரு, நம்ம ஊர் இல்ல ஆலமரம் இருக்குல்ல, அது கடியில போய் உட்கார்ந்துட்டு கைய நீட்டி. ஓஹோ, உனக்குதான் கை இல்லையே. இருப்பாரு, இந்த போர்வை விரிச்சு உட்கார்ந்து பிச்சைடு. போறவன் வரவன்ல நாலு காசு போடுவான், அதுல வாழ்க்கை நடத்தினா இப்ப இருக்கு பொண்டாட்டி தெய்வில அதை விட கௌரவமா இருக்க. வீட்டுக்கு போட மாட்டேன், மறந்தே போயிட்டேனே. என்ன அழகு, என்ன அழகு, எங்கன்னே பட்டுடு போல் இருக்க. ஐயோ வர்ற வளர்த்து
என்ன விஷயம்? வட்டிப்பணம் கொடுக்கணுமே, அதுக்காக வந்தேன். என் நிலைமை உங்களுக்கு தெரியும். என்கிட்ட என்ன இருக்கு? நான் எதை கொடுப்பேன்? எல்லாம் இருக்கு. ஆனா கொடுக்கிற மனசுதான் உனக்கு வரணும். புருஷன் காப்பாத்துவான் நம்பிதான் பொண்ணு தாலி கட்டிக்கிறான். பாதியில விட்டுட்டு போயிட்டானா ரொம்ப கஷ்டப்பா. ஒண்ணு சொத்தையாவது வச்சுட்டு போயிருக்கணும், இல்லன்னா பிள்ளைங்களாவது வளர்ந்த ஒரு பாடு போயிருக்கணும். சரி விடு, போனதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? ஏதோ புடைச்சுக்கோன்னு சொல்லி கடவுள் உனக்கு அழகையாவது கொடுத்திருக்கிறாரு, அதையாவது பயன்படுத்திக்க. காப்பாற்ற வேண்டிய பிள்ளைங்க கடன் தொல்ல. ஏழ வயசு லட்சுமி, நீ சரின்னு சொல்லு, உன் கட்டத்தெல்லாம் நான் போக்கிடுறேன், மாதிரி வச்சுக்கிறேன். நாகலிங்கம், நாலு பேருக்கு தெரிய வேண்டாம்னா காதும் காது வச்ச மாதிரி ரகசியமா வாழ்க்கை நடத்துவேன். நீ ஒரு மனுஷன் நினைச்சுதா இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு உனக்கு இடம் கொடுத்த? இப்படி நாயா நடந்துக்குவேன் தெரிஞ்சிருந்தா போயிருந்தே பாப்பறியா இல்லையா? இந்த நெஞ்செழுத்தம் உனக்கு இருந்ததுன்னா ஒண்ணு சொல்றேன், நீயும் குழந்தைகளும் தெருவில் நிக்கணும். நாலு இழந்து மச்சு வீட்டுல இருக்கிறத விட மானத்தோட நடுத்தருவில் வாழலாம். லட்சுமி யோசிச்சு பேசு. இதுக்கு ஏன் யோசிக்கணும்? லட்சுமிக்கு நீ வேலை போடாதே, எந்த ஜென்மத்திலேயே லட்சுமி நீ வாங்கவே முடியாது. ஒரு லட்சுமி பிள்ளைகளுக்காக வாழலாம், இன்னொரு லட்சுமி அவ குடும்பத்துக்கு சோறு போடுதே இந்த புண்ணிய பூமி அதுக்காக வாழலாம். எந்த லட்சுமி நீ வாங்கணும்னு நினைக்கிறியோ அவ உயிரோடு இல்லை, அவ புருஷன் போன போதே செத்துட்டா. God.
அம்மா ரொம்ப பசிக்குது, எப்பமா சாப்பாடு போடுவேன்? இதாயிடுச்சுப்பா, வெந்த வண்டி முதல்ல உனக்குதான், அது வரைக்கும் பாப்பா கிட்ட விளையாடிட்டு. சரிம்மா. அம்மா. என்னப்பா? பாப்பா என்ன பார்க்கவே மாட்டேங்குதுமா. பொன்னி, 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 பொன்னி. லட்சுமி. லட்சுமி. அடடடடே, இங்க இருக்கிறியா லட்சுமி? உனக்கு என்ன பத்தி கவலை இல்லை, நானும் எனக்கு சதா உன்னிப்புத்தம். நீ எப்படி இருக்கிறியோ, குழந்தைங்களோட எப்படி எல்லாம் கஷ்டப்படுறியோன்னு என் மனசு கேட்கல லட்சுமி. அதான் நேரம் ஓடி வந்துட்டேன். ஆமா, குழந்தைங்களா நல்லா இருக்கு. ஆனா கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? இவளுக்கு போய் இப்படி கஷ்டத்தை உண்டாக்குறிய லட்சுமி. ஒண்ணு போனா போகட்டும், ராமுவையும் ராஜுவையும் நான் பாத்துக்கிறேன். ராஜே, ராஜிக்கண்ணா, ஏதாவது சாப்பிட்டியாடா? எங்க சாப்பிட்டுருக்க போற? இந்த கடலை சாப்பிடு. எனக்கு வேணாம். அம்மா பாருமா, இவர் என்கிட்ட வம்புக்கு வராரு. ஒண்ணும் செய்யலமா, நான் ஒண்ணும் செய்யல. நீ ஒண்ணும் செய்யலப்பா, பாவம் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். லட்சுமி, உனக்கே இது நல்லா இருக்கா? பாவம் குழந்தைங்களை பட்டினி போட்டே கொண்டுடுவ போல் இருக்க. ராமோ, இந்த வாங்கிக்க, நீயாவது சாப்பிடு. நல்ல பையன். சாப்பிடாத ராமு, அதை கீழே போட்டுடு. ராமு, அந்த கடலை கீழே எறிஞ்சிடு. தன்மானம் பேசுது லட்சுமி. இந்த திமிரு உங்ககிட்ட இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு பாத்துறேன். ராஜி, ராஜிக்கண்ணா, இந்த கடலை பசிக்கும், இந்த கையிலையும் வாங்கிக்கும், சாப்பிடுமா? நல்ல புள்ள. ராஜு, அந்த கடலை எரிஞ்சிடு. ராஜு, அந்த கடலை எரிஞ்சிடு. ராஜு, உனக்கு கடலை வேணுமா, அம்மா வேணுமா? அம்மாவுக்கு ஏத்த குழந்தைங்க லட்சுமி. ரொம்ப வைராக்கியமா நடந்துட்டு தான் நினைக்கிறேன். தப்பு, நாளைக்கு பொழுது விடியாத குழந்தைகளுக்கு அதுக்குள்ள எல்லாம் செத்து போயிடும். லட்சுமி, இதுங்களை காப்பாத்தணும்னா ஒரே வழி, அன்னைக்கு முன்னேறே பேசாம என்கிட்ட வந்துரு. நான் பொறுமைசாலி, காத்துட்டு இருக்கிறேன். அம்மா, நாகலிங்க மாமா கிட்ட நிறைய கடல் இருக்குமா? அம்மா, ராஜு, 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 அம்மா பருப்பா, ராஜு, 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 அப்பா, ராஜு, ராஜு, பசிக்குதா? உனக்கு நான் சாப்பாடு போடுறேன்ப்பா, சாப்பாடு போடுறேன். சொல்லுப்பா, கடலை வேணுமா? கடலை வேணுமா? தரேப்பா, உனக்கு நான் கடலை தரேன். கடலை, கடலை, உனக்கு கடலை வேணும். கடலை, நாகலிங்க மாமா கிட்ட நிறைய கடலை இருக்கு. நாகலிங்க மாமா கிட்ட நிறைய கடலை இருக்கு. அம்மா, அம்மா, நாகலிங்க மாமா கிட்ட
பாத்துறீங்க லட்சுமி. என்ன ராமு, இந்த வருஷம் விளைச்சல் பிரமாதம். லட்சுமே சௌக்கியமா இருக்கிறியா? பகசூல்ல எனக்கு சேர வேண்டியதெல்லாம் தனியா எடுத்து வச்சிருக்கியா? எல்லாம் அங்க கொட்டி வச்சிருக்குது, எடுத்துக்கிட்டு போ. எங்க? அங்கதான். ஏய் வாங்கடா. கொஞ்சம் அப்படி நகர்ந்துக்கிறியாப்பா, இது எனக்கு சேர வேண்டிய பங்கு, எடுத்துட்டு போனோம். முதல்ல கணக்க காட்டு, அப்புறம் எடுத்துட்டு போறத பத்தி யோசிக்கலாம். கணக்கு காட்டணுமா? டேய் ராஜு, உனக்கெல்லாம் கணக்கு காட்டக்கூடிய அளவில் என் நிலைமை வந்துடுச்சாடா. பெரியவருக்கு கணக்கு காட்டணுமா? சின்ன பையா, உங்க அப்பரே என்கிட்ட கணக்கு கேட்டது இல்லடா. அப்பன் கேட்காத கணக்க மகன் தான் கேட்பான். கேடு கேடு சோதா பசங்களா, தம்பி ராஜுவுக்கு கணக்கு வேணுமா? எடுத்து காட்டு. பாவீங்களா நாகலிங்கம், இத்தனை வருஷமா ஒவ்வொரு அறுவடைக்கும் வளைஞ்சதெல்லாம் உனக்கு கொடுத்துட்டு வரேனே, ஏதோ இந்த தடவை புள்ள கணக்கு விவரம் கேட்டான்னு துப்பாக்கி வச்சு மாதிரி சொல்றையே, உனக்கு வெக்கமா இல்ல? நல்லப்பா மாறிட்டு போ, எல்லாத்தையும் மாறிட்டு போ. ஐயோ கோவிச்சுக்காத லட்சுமி, இந்த அறிவு கட்டவன கணக்க காட்டலான்னா துப்பாக்கிய காட்டுறான். எல்லாத்தையும் வண்டியில எடுத்து சரிங்க. என்ன அவன ஒருபடி நெல் எடுத்துட்டு போவோம். இது அவர் பங்கு, எடுத்து ராமோ, நீதான் எல்லாம் நல்ல தெரிஞ்ச புள்ள, எடுத்து கட்டுங்கடா. வாங்கடா நாம பாடுபட்டு உண்டாக்குற பொருளுக்கு நம்ம இன்னொருத்த எடுத்துட்டு போறதுக்கு விடமாட்டேன். அதை விட எல்லாத்தையும் நெருப்பு வச்சு கொடுத்துறேன். ராஜு, நாம அவனுக்கு கடன் பட்டிருக்கோம், அது தேர்ற வரைக்கும் அவனுக்கு சேர வேண்டியது கொடுத்ததாக பாக்கணும். கடன் எப்ப மாத்தீரோ? அது யாருக்கு பா தெரியும்? அதுக்காக கணக்கு பாக்கணும். உனக்கு கணக்கு தானே பாக்கணும். இதோ இப்ப காட்டுறேன், கொடுத்து தொலைங்க. வேண்டா போ, இந்த கணக்கு இத படி. எனக்கு படிக்க தெரியாதப்பா. அந்த தீபடி கோயிட்டா படாத நமத்து, நீயாவது படி. யாராவது படிக்கிறண்டா. குழந்தைங்களா, இப்ப வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில வாங்க. அப்புறம் என்ன? ஏக்கு அப்புறம் கோலி, கில்லி தாண்டு, சேவல் சண்டை, பொண்ணுங்க தண்ணி குடத்தை கல்லால உடைக்கிறது, இதுதானே இத்தனை வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன புதுசா ஏக்கு அப்புறம் தெரிஞ்சு காக்கற? புதுசா இல்ல, இதெல்லாம் கத்துக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. அதோ அந்த புளிய மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு நீ குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் நானும் தினம் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். ஏன் ஒளிஞ்சுக்கணும்? என்ன பார்க்க பயமா? பயமா? உங்கள்கிட்ட எனக்கு என்ன பயம்? எனக்கு இதை தவிர ஒன்றும் தெரியாது. நீ நிறைய படிச்சிருக்க,
அதனால்தான் அவனை பார்க்க கொஞ்சம் வெக்கம். அப்போ இன்னைக்கு மட்டும் எப்படி வந்தீங்க? வெக்கம் போயிடுச்சா? ஆமா போயிடுச்சு. இன்னைக்கு நாகலியும் களத்து போயிட்டு வந்திருந்தா அவன் எழுதி வச்சிருக்கிற கணக்கு எதையுமே படிக்க முடியல. இன்னும் ரெண்டே நாள்ல இருந்து அவன் எழுதி வச்சிருக்கிற கணக்கு அத்தனையும் நான் படிக்கணும். ரெண்டே நாள்ல அவர் கணக்கை தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, அவ எழுதி இருக்கிற கணக்கு எனக்கு மட்டும் இல்ல, இந்த கிராமத்துல எந்த மடையனுக்குமே படிக்க தெரியல. 20 வருஷம் 1000 ரூபாய் அவன்கிட்ட கடன் வாங்கி 20 வருஷம் ஆச்சு. வருஷம் வருஷம் அவனுக்கு 3 பங்கு கொடுக்கிறோம், இன்னும் அவன் கடன் தீரல. இது என்ன கணக்கு? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தயவு செஞ்சு எனக்கு கத்துக் கொடு. வாங்க, இது உங்க பாட்டி நிலம். இது மேல ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க. முதல் வருஷம் வடைச்சல் இவ்வளவு. இந்த 3 பங்கு நாகலிங்கத்துக்கு வட்டியா கொடுத்திருக்கீங்க. இந்த பங்கை நீங்க வச்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வட்டியா இவ்வளவும் போயிடுச்சு. 1 வருஷம் கஷ்டம் வந்து வளைச்சல் இல்லாம வட்டி கட்ட முடியாம இந்த நிலத்தையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆனா கடன் வாங்கின 1000 ரூபாய் அசல் அப்படியே நின்னு போச்சு. இப்ப புரிஞ்சுதா? இது ஏதாவது என் தாய், இதை என்கிட்ட யாராலும் பிரிக்க முடியாது. கிராமத்துல வட்டிக்கு கடன் வாங்குறது ஒரு சுழல் மாதிரி. இதுல எல்லா ஏழைகளும் மாட்டிக்குவாங்க, யாராலையும் தப்ப முடியாது. இது வரைக்கும் இப்படிதான் நடந்துட்டு வந்திருக்கு, இனிமேலும் இப்படிதான் நடக்கும். நடக்காது, நடக்க விடமாட்டேன். நாகலிங்க எழுதுல கணக்க நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதை எங்க அம்மாவுக்கு சொல்றேன், எல்லாருக்கிட்டையும் சொல்றேன். அவனை என்ன செய்யற பார். அயோக்கிய பையன், அந்த நாகலிங்கத்தோட திமுற அடக்காம விட மாட்டான். வடுவா, அனாவசியமா எங்க அப்பாவை திட்டாத. மரியாதை அங்கிருந்து போயிடு. இது எங்க மரம், நிப்ப போறதாம் இல்ல. போறது போறது உங்க குடும்பத்துலதான். முதல்ல உங்க அப்பா போனாரு, அடுத்தது நீ போக போற. என்ன சொல்ல? சத்தியமா சொல்றேன், உன் மேல நான் அடிக்கவே இல்லை. அது ஓடுறாள் ராணி குந்தாணி, அவன் மேல அடிச்சா உங்க மேல பட்டுச்சு. கோச்சிக்காது அண்ணி. என்ன உளறீங்க? நான் ஒண்ணு உளரல. பக்கத்து திரு ஜோசிய கிட்ட எங்க அம்மா குறிக்கிட்டாங்க, அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்களுக்கு எங்க அண்ணனுக்கு கல்யாணம். பொய் பொய்யா வேணும்னா அந்த தடிப்பயலே எங்க அண்ணனையே கேட்டு பாருங்க. என்ன விஷயம் சொல்லு? அதான் ராஜு. ராஜு? ஐயோ நான் சொல்ல மாட்டேன், கை விடுங்க. சொல்லாட்டி நான் விட மாட்டேன். அதான் உங்க தம்பி ராஜு. என் தம்பி ராஜு என்ன பண்ணான்? அவர் சொன்னாரு. என்ன சொன்னா? ஐயோ என்ன, கை விடுங்க. சீக்கிரம் சொல்லு. அப்பதான் சொல்லுவேன். சொல்லு. உங்களுக்கும் எனக்கும் 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 யாரு 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 கதவை யோ பாப்பா தாத்தாயா கதவத்த நீயா? என்ன வண்டி நிறைய பஞ்சு கொண்டா இருந்திருக்கேன், எடுத்துக்கிறியா? எங்க ஒண்ணுதான் திருவியா? கொப்ப விட்டு உனக்கு இஷ்டம் இருந்தா எடுத்துக்க, இல்லாட்டி நான் வேற ஆளுகிட்ட போறேன். அப்படின்னா உள்ள வா. வைரம் கதவை தரா. எவ்வளவு பணம் வேணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அம்மா கைக்கு 1 சோடி வளையல் வேணும், எனக்கு 25 ரூபாய் பணம் வேணும். ஒரு வண்டி பஞ்சிக்கு அவ்வளவு எல்லாம் தாங்காதுப்ப. தாங்குற இடத்துக்கு போறேன். அட சொன்ன கொச்சுட்டா, இரு தரேன். இந்த வளையல் எங்க அம்மா கைக்கு எவ்வளவு அழகா இருக்கும். சுத்தமான தங்கம் தானே? அசல் தங்கம் தான்.
வியாபாரத்துல தில்லு முள்ளு செய்ய நான் ஒண்ணும் நாகலையே இல்ல. கலப்படம் தெரிஞ்சது. உன் துப்பாக்கியாரியே சுட்டு உன் குடலை உருவிடுவேன். தீனகருணாகரனே நடராஜா நீலகண்டனே அம்மா நீலகண்டனே அம்மா நீலகண்டனே தீனகருணா தீனகருணாகரனே நடராஜா நீலகண்டனே என்னடா இது வேஷம் சாமியார மாறிட்டியா? நான் சாமியார மாறேன். நானு ஒரு சாமியார பார்த்தேன். சாமியாரியா? எங்க? நம்ம ஊர் ஆத்தங்கரை இருக்குல்ல, அங்க ஒரு அரச மரம் இருக்குல்ல, அது கடியில பார்த்தேன். நான் பார்க்கும்போது அவர் எப்படி இருந்தா தெரியுமா? இருபத்தி நாலு மணி நேரமும் இப்படியே நிஷ்டையில இருக்காராம். அவருக்கு தாடி சும்மா இவ்வளவு பெருசு. நம்ம உள்ள பக்கத்துல போய் நின்ன அவர் அப்படியே கண்ணை மூழ்ச்சி என்ன பார்த்தார். அப்புறம் குழந்தை குழந்தைய உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நான் சொன்ன சாமி சாமி எனக்கு ஒண்ணு வேண்டாம், எங்க அம்மாவுக்கு ரெண்டு தங்க காப்பு கொடுங்கன்னு கேட்டேன். கண்ணை மூடிக்க அப்படின்னு சொன்னாரு. நான் கண்ணை மூடிட்டேன். நீயும் கண்ணை மூடிக்கம்மா. நான் கண்ணை தொலைன்னு சொல்ற வரைக்கும் திறக்க கூடாது. நான் அப்படித்தான் சாமியார்கிட்ட இருந்தேன். திறக்கவே கூடாது. என்னம்மா இப்ப கண்ணை தர? ராஜு, சாமியார் கிட்ட தந்த காப்ப எதுக்குப்பா கேட்டேன்? உங்க அப்பா பத்தில கேட்டிருக்கணும். அவ எப்ப வருவாரு, எங்க இருக்காரு? அது நான் கேட்கணும்னு நினைச்சம்மா. கண்ணை முடிச்சு பார்த்தேன், சாமியார் மறைஞ்சிட்ட. நான் அடுத்த தடவை பார்க்கும்போது கண்டிப்பா அவனை கூட்டிட்டு போறேன். நீ அவர்கிட்ட எது வேணாலும் கேளு, என்ன வேணாலும் கேளு, கொடுத்துருவாரு. அம்மா அம்மா பாத்தியா, தங்க காப்பும் கைக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. பாத்தியா, தங்க காப்பு ராஜு கொடுத்தா, யாரோ ஒரு சாமியாரு திடீர்னு வரவழைச்சு கொடுத்தாரா? அம்மா, சாமியார் திடீர்னு வரவழைச்சு கொடுத்தாரா? எந்த சாமியாரா காப்பு திடீர்னு வரவழைச்சு கொடுத்தாரு? ராமு ராமு, என்னப்பா இது? புள்ள இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா, யார் சண்டைக்கு போற? என்ன தப்பு பண்ண? என்ன தப்பா? அம்மா, இது திடீர்னு வரல, திருட்டு பணத்துல வந்தது. அம்மா, நான் திருடுவேனா? என்னது, என் புள்ள திருடனா? இல்ல, உன் மகன் பரம யோக்கியம். அம்மா கைக்கு தந்த காப்ப கடையில இருந்து வாங்கிட்டு வந்து போட்டுறான் லட்சுமி. லட்சுமின்னு கூப்பிடாத, மரியாதையா லட்சுமி அம்மான்னு கூப்பிடு. கூப்பிடறேன்டா, கூப்பிடறேன். அம்மா லட்சுமி, லட்சுமி அம்மா, உன் மகன் என் பங்குக்கு சேர வேண்டிய பருத்தி முட்டையில கடைசிட்டு போய் வித்திருக்கிறான். அந்த திருட்டு காசுல வந்ததுதான் நீ போட்டிருக்கிற தந்த காப்பு. யார திருடங்கிற? நீ தான் திருட. எத்தனை வருஷமா எங்களை நீ கொள்ளையடிக்கிறேன்? இல்ல, இவன் கைக்கு இரும்பு காப்பு போட்டு உள்ள தள்ளிடுவேன். அம்மா, இந்த காப்பு நமக்கு வேண்டாம், கொடுத்துரு. அம்மா கொடுக்காதம்மா, கொடுக்காத. எனக்கு வேண்டாண்டா இந்த காப்பு, நீ திருடி கொண்டாந்த. சாமியார் கொடுத்தாருன்னு பொய்யா சொல்றேன். மரியாதையா விடுவியா இல்லையா? விட கையே, விட விட கையே, விட. இந்தா உங்க அப்பா சொத்து, இந்தா சுவாமி. மகாலட்சுமி மண்ணில போடாத பாவம். உன் மகளுக்கு சீதாம உருமா உருவத்தை மாட்டேன். அம்மா, இனிமே நான் தோட்டத்துல வேலை செய்ய மாட்டேன், காட்டுல வேலை செய்ய மாட்டேன், வயல்ல வேலை செய்ய மாட்டேன். நான் உழைக்க கண்ட பயந்து தீனகருணாகரனே நடராஜா நீல நீல கண்டனே.
மனுஷன் என்னவோ நல்ல வந்தம் அவ மனசுல தாண்டா பேயிருக்கு மனுஷன் என்னவோ நல்ல வந்தம் அவ மனசுல தாண்டா பேயிருக்கு கோலம் அழகாத்தான் இருக்கு அவன் குணத்தில் என்ன வாலிருக்கு கோலம் அழகாத்தான் இருக்கு குணத்தில் என்ன வாலிருக்கு மனுஷன் என்னவோ நல்ல வந்தான் அவன் மனசுல தாண்டா பேயிருக்கு பார்வை ஒவ்வொன்றும் கழுகுகள் போலே வார்த்தை ஒவ்வொன்றும் நரிகளை போலே பார்வை ஒவ்வொன்றும் கழுகுகள் போலே வார்த்தை ஒவ்வொன்றும் நரிகளை போலே நல்ல மிருகம் காட்டில் இருக்கு கொடியது வீட்டில் இருக்கு நேரமும் நல்லா நெருங்குதிப்போ எனக்கு நீ வேட்டை இருக்கு நீயா நாளை பார்ப்போம் போட்டார் ராஜா மனுஷன் என்னவோ நல்ல வந்தான் அவன் மனசுல தாண்டா பேயிருக்கு சாமிகள் வேஷம் மாலை நேரத்தில் மன்மத தோஷம் எத்தனை நாளா சத்திர சோற்றில் வளர்த்தது இந்த உடம்பு காவிய கட்டி தாடிய ஒட்டி நடக்குது உங்க பொழப்பு நாளும் பேசும் யாகம் யோகம் யாவும் மோசம் மனுஷன் என்னவோ நல்ல வந்தான் அவன் மனசுல தாண்டா பேயிருக்கு மேடெல்லாம் உழைப்பது நாங்கள் கண்டி போராட்டம் எத்தனை நாட்கள் காடு மேடெல்லாம் உழைப்பது நாங்கள் கண்டி போராட்டம் எத்தனை நாட்கள் குட்ட குட்டத்தான் குனிஞ்சிருந்தான் குனிஞ்சவன் நிமிர்ந்து விட்டான் சட்டப்படிக்கு வர மறுத்தா சந்திக்க துணிந்து விட்டான் நியாயம் கேட்கும் காலம் நேரம் நாளை தோன்றும் மனுஷன் என்னவோ நல்லவன்தான் அவன் மனசுல தாண்டா பேயிருக்கு கோலம் அழகாத்தான் இருக்கு அவன் குணத்தில் என்ன வாலிருக்கு கோலம் அழகாத்தான் இருக்கு குணத்தில் என்ன வாலிருக்கு மனுஷன் என்னவோ நல்லவன்தான் அவன் மனசுல தாண்டா பேயிருக்கு பசங்களா பாருங்கடா ஒரே அடி அந்த ஆத்த தாண்டி போதுப்பா பாரு ஆத்த தாண்டி போகணுமா போச்சா ஏய் இந்த வளையல் எங்க அம்மாவது இப்போ எங்க அப்பா அந்த அப்பா இதை என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டான் மரியாதையாத பெட்டிக்குள்ள பூட்டி வைக்க சொல் மறுபடியும் இந்த வளையல் உன் கையில பார்த்தேன் இந்த வளையலோட சேர்த்து ஒன்னையும் தூக்கிட்டு போயிடுவேன் இந்த மிரட்டெல்லாம் உங்க வீட்டு பொம்பளை கிட்ட வச்சுக்க மரியாதையா சொல்றேன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் துண்ட குடு துண்ட குடுக்கல முட்டி முட்டி தட்டி போடுவேன்
அம்மா நானும் ராமு சேர்ந்து நல்ல தோசை சுட்டுறோம் கொஞ்சம் சாப்பிடுமா அட ராமு இவங்கிட்ட சொல்லப்பா இவங்க கூட பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல பசியோட இருக்காதம்மா இனிமே நான் எந்த பொண்ணு கிட்டயும் வம்புக்கு போமாட்டம்மா கொஞ்சம் சாப்பிடுமா அம்மா 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 தம்பி போவம்மா இனிமே எந்த தவறும் செய்ய மாட்டான் எந்த தடவை மன்னிச்சிடுமா ஆமா இவன் பெரிய யோக்ய தம்பிக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டியா கல்யாணம் ஆகாத பொண்ணு கூட சுத்துறதும் கொஞ்சறதும் நல்லா இருக்கா உனக்கே நல்லா இருக்கான்னு கேக்குறேன் நல்லா கேளுமா இவனும் அந்த பவானி பொண்ணு சேர்ந்து அடிக்கிற கொட்டம் ரெண்டு பேரும் மாங்காய் மரத்து மேல ஏறதும் மாங்காய் பறிக்கிறதும் இவன் ஒரு பக்கம் கடி அவன் ஒரு பக்கம் கடி ஐயோ ஒரே கடி சாப்பிடுமா அதை பத்தி நீ என்னடா சொல்றது ரெண்டு பேருமா சேர்ந்து என் உயிரை வாங்குறீங்க ராஜு பாத்தியா பாத்தியா உன்னாரு அம்மாவுக்கு எவ்வளவு மன கஷ்டம் மரியாதையா தோப்பு கண்ணம் போடும் அப்போதான் அம்மா சாப்பிடுவாங்க அவரை தோப்பு கண்ணம் போட சொல்லிட்டு நீ என்ன சிரிக்கிற உண்மையிலிருந்தா இருக்கும் நீயும் தோப்பு கண்ணம் போடு சரிம்மா அம்மா நீ சாப்பிட வரைக்கும் நாங்க தோப்பு கண்ணம் போட்டுக்கிட்டா இருப்போம் போதும் நிறுத்துங்கடா இன்னைக்கு மட்டும் சாப்பிடுறேன் நான் தான் ஊப்பேன் நான் தான் ஊப்பேன் ராமு அவங்கிட்ட சொல்லுவே நான் இப்போதுக்கு தான் சமாதானம் ஆயிருக்கேன்னு டேய் ராஜு கேட்டியா அம்மா இப்போதுக்கு தான் சமாதானம் ஆயிட்டாங்களா உன்கிட்ட சொல்லிட்டு சொன்னாங்க சொல்லிட்டேன் சரிப்பா ராஜே நேத்து அந்த பொண்ணுகளுக்கு முன்னாடி உன்னை நான் கண்டிக்க விரும்பல அதான் சும்மா இருந்தேன் இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ இனிமே எந்த பொண்ணு கிட்டயும் தரக்குறைவா நடந்துக்காத ஒரு பெண்ணோட மரியாதையை நீ குறைக்கும் போதெல்லாம் உன் தாயோட மரியாதையை குறைக்கிறேன்னு அர்த்தம் அத மட்டும் என்னால சகிச்சுக்கவே முடியாது நாளைக்கே உனக்கு ஒரு பொண்ணை பார்க்க போறேன் எனக்கு பிடிச்ச பொண்ணா பாரு உனக்கு எந்த பொண்ணு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் பேசாம தூங்கு மன்னவன் தம்பி மன்னவன் தம்பி கோது 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 கொழுந்து வெட்டன கொழுந்து வெட்டன வெள்ள கரட்டா வெள்ள கரட்டா சொல்லி கொடுத்தான் சொல்லி கொடுத்தான் தாயக்கோ தாயக்கோ தம்பனோ சங்கீதம் பாடுது சமத்து பொண்ணு சிங்கார தோப்புக்கு மச்சான வர சொல்லி சங்கீதம் பாடுது சமத்து பொண்ணு Thank you.
பார்த்துட்ட இரண்டு கண்ணு அத்தாணி மண்டபத்தை கொத்தோடு ரசிக்குது அச்சாரம் கொடுத்துட்ட இரண்டு கண்ணு தாங்க முடியல கொண்டா 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 இதனது வெறும் சோறு கொண்டாந்துருக்கேன் மூறங்க வர்ற வழியில உங்க தம்பி குடிச்சிட்டாரு எங்க இருக்காவ எங்க அண்ணன் பந்தயம் கட்டிக்கிட்டு சேவல் சண்டை விடுறாரு என்ன
அவனே அலி 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 அடே ராஜு பாருமா நீ புள்ளத்தாச்சு பொண்ணு இந்த மாதிரி கஷ்டமான வேலை எல்லாம் செய்யக்கூடாது கொண்ட பத்ரா சரியா பொண்ணா என்னங்க ராமு அப்பா ஆயிட்டான் நான் பாட்டி ஆயிட்டேன் நீங்க வந்துட்டா இந்த பேர குழந்தைக்கு தாத்தா இல்லைங்கிற குறையும் தெரிஞ்சிடும் எப்போ வருவீங்க எப்போ வர போறீங்க
இரண்டையும் சம்பந்தம் செய்த பின் இழைப்பாரி நெல்லிட்டு உறவிட்டு காத்தவ கண்டது மூளைப்பாரி நீரையும் மண்ணையும் சம்பந்தம் செய்த பின் இழைப்பாரி நெல்லிட்டு உறவிட்டு காத்தவ கண்டது மூளைப்பாரி தன்னில் தாளாட்டு தொடர்ந்து சென்றால் சீராட்டு கட்டிலுக்கு போகும் முன்னே கண்ணீர் பெண்ணை நீராட்டு கட்டழகை பார்த்து விட்டு கவிதையிலே பாராட்டு கட்டழகை பார்த்து விட்டு கவிதையிலே பாராட்டு நீராட்டு மஞ்சள் நீராட்டு நீராட்டு மஞ்சள் நீராட்டு கழுத்த திருக சொல்லுங்க
உன் மக போட்டிருக்கிறது எங்க அம்மாவோட வளையல், மரியாதையா கழட்டி கொடுக்க சொல்ற. இல்ல, அந்த வளையலோட சேர்த்து உன் பொண்ணை தூக்கிட்டு போடுறேன். வளையல் வேணுமா ராஜு? உங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, இல்லன்னா வளையலண்ணா எதை கேட்டாலும் கொடுத்துடுவேன். இவன் இந்த ஊர்ல இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. ஐயா அப்படி இல்ல சொல்லாதீங்க ஐயா, உங்களுக்கு கெஞ்சு கேட்டுக்கிறேன், கையெடுத்து கும்பிடு. அப்படி ஒண்ணும் செஞ்சாதீங்க ஐயா. முடியா, இனிமே இவன் இங்க இருக்க கூடாது. இத நான் மட்டும் சொல்லல, ஊரே சொல்லுது. ஏயாசுமா இருக்கிறீங்க சொல்லுங்க, உங்க வீட்டெல்லாம் பொம்பளை பிள்ளைங்கல்ல, இன்னும் கிராம தெருவனை விட்டு வைக்கலாமா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, தாது இனிமே என்ன தவறும் செய்ய மாட்டான். அவனை விட்டுருங்க. எல்லாருமே சொல்லிட்டாங்க, இழுத்துட்டு போங்க. இழுத்துட்டு போய் கிராமத்துக்கு வெளியே இருந்துட்டு வாங்க. உங்களுக்கு எடுத்து கேட்டுக்கிறேன், கிராமத்தை விட்டு அனுப்பாதீங்க ஐயா. உங்களுக்கு கையெழுத்து கும்பிட்டேன், கிராமத்தை விட்டு அனுப்பாதீங்க. தப்பு பண்ணிட்டா நான் இல்ல சொல்லல, ஆனா இனிமேல் தப்பு தான் பண்ண மாட்டான், ஊர் நமக்கு வர மாட்டான். அப்பா என்ன பார்த்து உங்களுக்கு கையெழுத்து கும்பிடு அப்பா, என்ன பார்த்து என் பிள்ளையும் கிடுங்க அப்பா. அப்பா லட்சுமி, ராஜுவை மறந்துரு, அவன் கையை மீறி போயிட்டான், உன்னால அவன் அறக்க முடியாது. ஐயா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா, என் பிள்ளை தெரிஞ்சிடும் ஐயா. இனிமே இந்த கிராமத்துல எந்த பொண்ணையும் கண்ணெடுத்து பார்க்க மாட்டான். அப்படி பார்த்தா நான் ஜவாப்தாரி, நானே இவனை கொண்டு போட்டுறேன். அம்மா ஐயா என்ன பார்த்து என் பிள்ளைய விட்டுடுங்க ஐயா, சத்தியமாய் இவன் திருந்திடுவா, இவன் திருந்திடுவா. இனிமே ராஜு எந்த தப்பும் பண்ணாம நீதாமா பாத்துக்கணும். சரியா, இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியே போன கைய கால முடிச்சிருவேன். ஆமா, யார கேட்டிருந்த வலையில போட்டுட்டு போன? எனக்கு பிடிச்சது நான் போட்டுக்கிட்டேன். எனக்கு பிடிச்சது நான் போட்டேன். ஏய் போட்டதான் போட்டேன், அந்த மொட்டை பையன் முன்னாடி கைய என்று குறுக்கு குறுக்குன்னு குறுக்கறேன் உன்னே. ஏய் எஜமா, அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை நடத்தலான்னு புளியம்பட்டி ஜமீன்தார்கிட்ட நான் சொன்னதா போய் சொல்லு. எனக்கு எனக்கு பாதுக்குள்ள கல்யாணம் பயமுடு கொண்டுடுவேன். ராஜு என்னப்பா ஒளிச்சு வைக்கிற? ஒண்ணுமில்ல, போய் சொல்றேன், நானே பாக்குறேன். துப்பாக்கி, துப்பாக்கி உனக்கு எதுக்குறா துப்பாக்கி? தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடாதே, உள்ள போ. இது தேவையில்லாதனால்தான் கேட்கிறேன், இதை வச்சு நீ என்ன செய்ய போற? சுட்ட போறேன், அந்த துரோகி நாகரிகத்தை சுட்டு கொல்ல போறேன். ராஜு துப்பாக்கி கீழே போடு. துப்பாக்கி உடைச்சு போட்டு
சீக்கிரம் போய் ஒரு கத்தி எடுத்துக்கலாம். தோல்ல பாஞ்சிருக்கிற குண்டெல்லாம் நோண்டி எடுக்கணும். சரிப்பா. ஐயோ இப்ப என்ன பண்றது? ஆம்பளைங்களோட பழுவரிக்கெல்லாம் முதல்ல பொம்பளைங்க தான் பலியாகணுமா? நாகலிங்கம், நான் உறுதியா சொல்றேன், என் மகன் ராஜுவால உங்க பொண்ணுக்கு மானக்கேடோ அவமரியாதையோ ஏற்படாது. இது சத்தியம். நீங்க போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் கவனிங்க. உங்களுக்கு பாதுகாப்பா என் மூத்த மகன் ராமு இருப்பான். அம்மா, ராமு நான் அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை நிறைவேற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க.
ராஜுமா? ராஜு, இவ்வளவு நாள் எங்கயா போயிருந்தேன், ஏன் வீட்டுக்கே வருதில்லை? என்னப்பா இது புது வேஷம்? வேஷம் இல்லம்மா, புது பிறவி. புது பிறவியா? என்ன நீ என்னமோலாம் பேசுற? முதல்ல கீழ இறங்கி என் கூட வீட்டுக்கு வா. உன்னை பழையபடி தூண்ல கட்டி போட்டு அடிச்சாதான் புத்தியே வரும். ராஜு, நீ அங்க போகாத, நான் சொல்றது கேளு. அம்மா, நீ இதுல தலையிடாத, விலகு. வேண்டாம். யாரு யாரை கொல்ல போறாங்கன்றப்பா? நீ அங்க போகாத. அம்மா, நீ என்ன தடுக்கிறதுல பிரயோஜனம் இல்ல, போயிடு. நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்கே. நான் சொல்றது கேளு. முதல்ல இங்க இருந்து போயிடு. நான் உன்னை சுட்டு பண்ணிடுவாங்க. அந்த சாதனிக்கு தக்கலாம, நானும் திருப்பி போக மாட்டேன். நான் உன்னை போகவிட மாட்டேன். ராஜு, நான் போகவிட மாட்டேன். நீ போகாதே ராஜு, ராஜு நீ போகாதே ராஜு. ஒரு கை கடனே கொடுத்து எங்க அம்மாவோட கற்புக்கே வில பேசுனேன். நான் இளைஞம், நீயும் திருட, நானும் திருட, எனக்கு தெரியும். சட்டம் என்ன சும்மா விடாது.
நான் ஒன்ன விட மாட்டேன். ராஜு, நீ வஞ்சம் தீக்க வந்தது நாகலிங்கத்தை தீர்த்துட்ட, ராணியை விட்டுடு. உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீ தலையிடாதே. ராஜு, ராணி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு அம்மா வாக்கு கொடுத்திருக்காங்க. அதை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. உயிரே போனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நடத்தியே தீர்வேன். கடைசியா சொல்ற ராமு, நம்ம அம்மாவுக்கு ஒரு மகன் தேவை, அது நீதான். என்னை விட்டு. உன் மகன் ராணியும் ஒரு தாய்க்கு மகதான். ராஜே, ஒரு பெண்ணோட மரியாதையை நீ குறைக்கும் போதெல்லாம் உன் தாயோட மரியாதையை குறைக்கிறதா தான் அர்த்தம். உனக்கு நான் பரதாக சொல்லியிருக்கேன், நான் ஒரு மகனை எடுக்க தயாரா இருக்கேன். ஆனா ஒரு பெண்ணோட மானம் பறிப்பதை என்னால தகர்த்துக்கவே முடியாது. ராஜு, ராணியை விட்டுடு. விட மாட்டேன். உனக்கு தைரியம் இருந்தா சுட்டுக்கோ. Thank you.